ஹலோ கை சீனிக்கு நம்ம பார்க்க போறேன் இனிமே ட்வின் ஸ்டார் எக்ஸசிஸ்ட் எபிசோடு எயிட்டை தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க நான் சொன்ன மாதிரியே எல்லா எபிசோடுக்கும் ஒன் கே லைக்கை கொண்டு வர பாருங்க ஸோ பார்க்குற எல்லாருமே லைக்கை போட்டுருங்க நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு எபிசோடாவே பார்க்கலாம் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக் குள்ள போகலாம் எப்பிக் கூட ஸ்டார்டிங்லயே அங்க மாயரா வந்து கத்த ஆரம்பிக்கிறான் யாரை கேட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க அதுக்கும் மேல நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சாமே இதை பத்திலாம் எனக்கு சொல்லவே இல்லை வந்து நான் சொல்றத ஒரே ஒரு மின்சன் கேளு அதாவது நாங்க வந்து ஒன்னாலாம் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வைக்கிறாங்க அந்த ஜெட்டி போட்ட போவாடு அவனால் தான் எவ்வளோ விஷயம் ஆச்சு இப்போ எங்கள் ரெண்டு பேருமே ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறான் இப்போ எங்களுக்கும் வேற வழி இல்லை நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கிற மாதிரி ஆகுது அப்போனா எனக்கு புரியுது நீ வந்து பாலியப்படி எக்ஸசைஸ்டாக மாற புரியா என்ன ஆனால் கூக்குரு இந்த உலகம் வந்து உனக்கானது இல்லை போன வாட்டியை நீ வந்து நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்ச அதெல்லாம் திரும்பவும் நீ அனுபவிக்க தயாராக இருக்கியா வேணா நிறுத்து நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நான் சொல்லலாமா எனக்கு வந்து தெரியும் அதாவது அந்த விஷயம்லாம் என்ன ஆச்சுன்னு ஆனால் இப்போ இப்போ அவனே ஒரு எக்ஸசைஸ்டாக ஆகணும் அப்படின்னு டவுட்டில் தான் இருக்கான் இப்போ அவன் பண்ணுற ஆக்ஷனால நிறைய பேரோட உயிர் வந்து காப்பாத்தப்பட்டு இப்ப அவ வந்து யாரையுமே காப்பாத்தலன்னா அவங்களும் அவங்கள மாதிரி எந்த போயிடுவாங்க சோ அது என்ன சிரியவா இருக்கும் அப்புறம் தான் அவளுக்கு என்ன போகுது அவ வந்து சொல்லிருப்பாள் இந்த மாதிரி எனக்கு பதில் ஒருத்தன் போயிருக்கான் அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஃபைட்ல இருக்கும் ரொம்ப கூலாவும் அது ரொம்ப ஆசமாவும் இருக்கும்னு அது இப்பதான் இவளுக்கே புரியுது அது வேற யாரும் இல்ல ஆக்சுவலா நம்ம கோக்குரு தானு வேணா எப்படி பார்த்தாலும் எனக்கு கோக்குரு போக கூடாது கோக்குரு அந்த உலகம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் தானது இல்ல நான் தான் சொல்றேன்ல இப்ப அவன் இறங்கலன்னா எல்லாருமே இறந்து போயிடுவாங்க சரி போதும் போதும் ரெண்டு பேருமே கொஞ்சம் நித்துறீங்களா நீ வாயை மூடு நாங்க ரெண்டு பேரும் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி கோக்கருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல ஆளும் கம்மனாயிரான் அங்க அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க உனக்கு வந்து புரியாதா அதாவது எங்களோட உலகம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் நான் சொல்றது வந்து தான் புரியல கோக்கர் வந்து ரொம்ப இன்னசென்ட் அவன் வந்து எதை சொன்னாலும் நம்பிடுவான் அவனை ஈஸியாவும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க இத்தனைக்கும் நிறைய பொண்ணுங்க கிட்ட அவன் டேட்டிங் போலாம் அப்படின்னு கேட்டிருக்கான் தனியா வாட்டி அவன் ரிஜெக்ட் ஆனாலும் அதை வந்து அவன் பண்றதை நிறுத்தவே இல்லை தெரியுமா உனக்கு இன்னுமா புரியல அவன் ஒரு எக்ஸாசிஸ்டா இருக்கான் இந்த விஷயம்

போறக்கு சம்மர் டைம்ல அது எல்லாத்தையுமே ஏச்சு நந்த நான் ஒரு எக்ஸசிஸ்டா இந்த நாள் தான் எல்லாருமே வந்து போனாங்க ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸசிஸ்டா இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான் கோக்குரு நீ வந்து கவலைப்படாத நான் இருக்க உனக்கு அங்க ஆதல் சொல்லிருப்பா இதெல்லாம் இவ யோசிச்சு பாத்துன்னு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு பொண்ணும் திரியா ஆனா அதை பார்க்கும் அது மாஞ்சி போயிது அது என்னோட பிரம்மன் நினைக்கிறேன் ஆனா போகும் போது திடீர்னு அவ திரும்பவும் தெரியா இந்த சைடு அந்த பேமிலி சொல்றது இந்தாங்க உங்களுக்கான அந்த ஹோகானி அது கூடவே இதுவும் இருந்தது இது யாத்துன்னு தெரியல இது வந்து லக்கி சாமாச்சு அதாவது இதுதான் ஃப்ரெண்டா வச்சுனப்பா இது அவள் நம்ம வந்து சீக்கிரமா கொடுத்தாவணும் இது ஒண்ணும் லக்கி சாம் இல்ல ஏன்னா ஒக்கானி ஃபேமிலி உங்களுக்குள்ள நிறையவே ஸ்பெல் பவர் இருக்குமா இதை வந்து அவங்களோட கழுத்துல வியர் பண்ணா இந்த ஸ்பெல் பவர் வந்து அப்படியே சப்ரஸ் ஆகும் அதனால அவளைக்கும் கேக்கா குரேஸ் வந்து அட்ராக்ட் ஆகுது ஏன்னா கேக்கா குரேஸ்க்கு இந்த மாதிரி ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இதனாலேயே அவங்கள தேடி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் ஆனா இந்த விஷயம் தான் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த விஷயம் வந்து நடக்காது அப்போனா அவ எங்க இருக்கா திடீர்னு ஃபெமிலியரும் கத்துது கேக்கா குரி அவங்களுக்கும் புரியுது இதனாலேயே அவங்க மாயராவை தேடி போறாங்க இந்த சைடு மாயராக்கும் ஏதோ ஒன்னு ஃபீல் ஆகுது யாரும் என்னோட கையை பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு கண்ணாடியை பாக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு தான் கைய பிடிக்கிறா அந்த சின்ன பொண்ணு கேட்க மாதிரி அப்படியே உள்ள எழுத்து எழுத பாக்கும்போது போது இவ மகனும் கேட்டுக்குள்ள இருக்கா அங்க மயராக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து எங்க இருக்கேன் முன்னாடியே அந்த சின்ன பொண்ணு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்குது அதுவும் ஒரு பெரிய கேட்க கூடிய மாதிரி அப்படியே மயராவ தூக்குது என்ன விட்டு என்ன விட்டு ஆனா என்னதான் சொன்னாலும் அது மயராவ அப்படியே சாப்பிடலாம்னு போகுது அதோட வயிற்றுக்குள்ள இன்னமும் நிறைய கேட்க குறிசும் இருக்கு அது சாப்பிடலாம்னு போகும் போது அங்க கோக்கரு வந்து தாக்குறான் கோக்கரு நீயா மாயரா நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க நீ எதுக்கு இங்க வந்த நீ வந்து இங்க வரக்கூடாது ஓகே நீ இந்த மாதிரி ஒரு ஹீரோயிக்கான விஷயம்லாம் எல்லாம் பண்ணால உன எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் சரி நீ வந்து இங்கே இரு இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் இல்ல நான் பாத்துக்கிறேன் நான் வந்து அதை தோக்கடிக்கிறேன் இல்ல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தோக்கடிக்கலாம் அங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு பர்சனும் அங்க ஸ்மைல் பண்றான் இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே பேசினே போறாங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமா இருக்க எதுக்கு இப்படி அவன் பண்றான் அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஒன்னா வாழ்றது நல்லதுக்கே இல்ல ரொம்ப அவசரப்படுறான் அந்த அறியுமா அவ்வளவு படாத எல்லாம் சரி இந்த சைடு திடீர்னு அவன் பறந்து வந்து விழுறான் யார் ராஜன் பார்த்தா சேகன் அப்படின்னு ஒரு பர்சனை காட்டுறாங்க ஆமா நீ வந்து இங்க என்ன பண்ற நான் இப்பதான் இங்க வந்தேன் உனக்கு இன்னுமா தெரியல இங்க என்ன போயின்னு இருக்கேன்னு ரீசெண்டா கேட்க குரீஸ் எல்லாமே ஒரு விதமா தான் இருக்கு அத நீங்களும் நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா ஆமா பின்ன நாங்க நோட்டீஸ் பண்ணாமலே இருப்போம் ஏதோ ஒன்னு நான் வந்த வேலையை பாக்குறேன் இதுக்கப்புறம் அவன் டேரக்டா மகனும் கேட்டுக்குள்ள போறான் அங்க உள்ள அவங்களும் சண்டை போட்டுன்னு இருந்தாலும் அதுல ஸ்பீடும் பவரும் இன்னுமும் அதிகமா இருக்கு அவன் பார்த்து கேட்க குரீஸ்லயே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு

அப்படின்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்ல ஐயோ நீ வந்து அதை பாத்துருக்கணும் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது நாங்க அந்த போசனை பார்த்தோம் ஒரே ஸ்ட்ரைக்ல அங்க எந்த ஏகப்பட்ட கேக்க குறிச்சுதான் வலிச்சான் அதே மாதிரி இவனும் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன் எனக்கு ஷைகனை பத்தி நல்லாவே தெரியும் ஐகன் தான் எனக்கும் கோக்கருக்கும் நல்லாவே ட்ரைனிங் கொடுத்தான் இந்த சைடு கோக்கருவ காட்டுறாங்க என்கிட்ட ஷைகனும் போறான் ஹேய் நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் எதிர்பார்க்கல சரி நீ வந்து என் ஏதாச்சும் சொல்லணுமா இல்ல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அது உங்ககிட்ட நான் கேட்கல நீ பழைய படிதான் இருக்க ஏதோ ஒண்ணு நான் வந்து கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையா சிஸ்டா மாறதுல விலகுற அப்படின்னு சொன்னேன் நான் இப்போ என்னன்னா திரும்ப அந்த ஆமாம் யூஸ் பண்ணிருக்கேன் நான் அப்படி சொன்னது எல்லாமே உண்மைதான் ஆனா என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் ஆபத்துல மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் இறந்து போறாங்க அந்த மாதிரி ஹேட்ட வர பீப்புள்ஸை என்னால பாத்து சும்மா இருக்க முடியல அப்படியா அப்ப உன்னோட பவர் நோபல் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்போ என் கூட சண்டை போடு நான் வந்து ஹோல் பேக் பண்ண மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ நீ உன்னோட பவர் நோபல் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீ என்ன தோக்கடி அதுக்கப்புறம் நீ கேப்பபிள் அப்படின்னு நான் ஒத்துக்கறேன் இல்லன்னா நீ பழைய படி இருக்கிற மாதிரி ஆயிடும் அங்க பெண்ணியவும் இத பார்த்து கவலைப்பட்டுன்னு இருக்கா இந்த சைடு ஜெயசிம்மியவும் சொல்றாரு அங்க செய்கன் வந்து சொல்லியிருப்பாரு கேக்க கோரிஸ் வந்து அப்நார்மலா போகுது அதுக்கும் மேல இப்போ கேக்க கோரிஸ் கரப்ஷன் அப்படின்னு ஒண்ணு போயின்னு இருக்கு அதுனா ஒண்ணும் இல்ல அது வந்து எதுக்கு உருவாகுதுன்னா பீப்புள்ஸ் வந்து ஒருத்தங்களை மாத்தி இன்னொருத்தங்க வந்து வெறுக்கிறாங்க அதனால ஒரு பினாமினியா கிரியேட் ஆகும் அதனால கசஸும் பாடியும் உருவாகும் அதாவது நம்ம ஜிஜே எல்லாம் பார்ப்போம்ல அதே விஷயம் தான் இங்கேயும் பீப்புள் ஒரு ஒருத்தங்களை இப்ப வெறுக்கிறாங்களா அதனால நிறைய கேக்கா கோரிஸும் ஸ்ட்ராங்கா உருவாகுது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் உருவாச்சு அதுதான் அனச்சுக்காவா இன்சிடென்ட் அதை கேட்டோன்னே பாட்டியாவோட கையெல்லாமே ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது ட்ராஜரியில நிறைய பேர் வந்து போனாங்க கோக்குரு தான் தப்பிச்சான் போனா கோக்குரு வந்து அந்த ட்ராஜரியில இருந்து தப்பிச்சானா பாட்டி ஆயாக்கு இது வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி தெரியல போல உனக்கு தெரியாத அந்த விஷயத்தை பத்தி கோக்குரு தான் ஹன்சகாவா இன்சிடென்ட் அதுல தப்பிச்சான் என்ன சொல்றேன் அந்த ஃபேங் பாய் அவன் வந்து தப்பிச்சுட்டானா இந்த சைடு அங்க சண்டையும் ஆரம்பிக்குது என்ன சண்டை போட தயாரா அங்க அவரும் டைரக்டா போர்த்து ஃபார்ம் யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அட இவங்க ரெண்டு பேரோட மூவ்மே ஒரே மாதிரி இருக்கு ஆனா பவர் தான் ரொம்ப டிஃபரெண்டா ஃபீல் ஆவுது அதுல இருந்தும் ஆளு தப்பிச்சரா திடீர்னு ஒரு பெரிய பாறைய வச்சு தாக்குறான் ஓ நீ வந்து பெருசா வச்சு தாக்குறியா ஆனா எப்பயுமே சைஸ் தான் மேட்டர் ஆகும் அதையும் ஒரு கிட்ட இருக்கிற அந்த சின்ன கல்ல வச்சு உடைச்சிடறாரு அங்க கோக்குருவும் தாக்கலனரா அதுக்குள்ளேயே அந்த பேப்பர் அவர் எத்துறாரு எப்படி எப்படி உங்களால இதை பண்ண முடிஞ்சது சொல்ல வந்துட்டேன் இதுக்கு வந்து நீ கேப்பபிளா இல்ல இதுக்கு மேலேயும் இது உனக்கு கிடையாது உன்ன மாதிரி ஒரு சின்ன பைத்தக்கார முட்டால் எல்லாமே ஒரு எக்ஸசிஸ்டா மாறக்கூடாது நீ வந்து எப்படிதான் அந்த ஹன்சு கவர் ட்ராஜடி அதை சர்வே பண்ணியோ அது கேட்டோனே அவ இன்னமும் ஷாக் ஆவரா இன்னது இன்னும் சொன்னீங்க ஹன்ஸ் கவர் ட்ராஜடியா வந்து இந்த விஷயத்த பத்தி அவன் சொல்லலையா அதுல இருந்து இவன் எப்படி சர்வே பண்ணிட்டான் டைம்ல இவன் கை முழுக்க ஒரே ரத்தமா தான் இருந்தது எனக்கு தெரியல அதாவது இவன் அரியமாவும் இதை பத்தி உனக்கு சொல்லலையா சரி உனக்கு வந்து இதை பத்தி தெரியறது நல்லது நீ தெரிஞ்சுக்கணும் இந்த சைடு அந்த பாட்டி ஆயாவும் சொல்றது பெண்ணியும் அவளோட ஃபேமிலி வந்து கேட்கக்கூடிய தான் இறந்து போனாங்க பென்னியோட ஃபேமிலியில டோட்டலா நாலு பேரு அதுல நம்ம பென்னிக்கு ட்யூன் பிரதர் வந்தாங்க ஆனா ஒரு நாள் அவங்களோட மொத்தமாவே கேட்கக்கூடிய கொல்லப்பட்டது இந்த சைடு செய்கணும் சொல்றது எல்லாருக்குமே அந்த இன்சிடென்ட பத்தி எப்படி தெரியும் அதாவது ஒரு நாள் எல்லாருமே ட்ரைனிஸ் தான் ஒன்னா இருந்தாங்க அந்த டைம்ல கேக்க குரீஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்க எல்லாருமே கொனிச்சு அதுதான் தெரியும் எல்லாருக்கும் டைம்ல ஒரே ஒரு பையன் தான் தப்பிச்சிருப்பான் அது யாருனா என் மாடோ கோக்கரோ அவன் தான் எல்லாருமே கொன்னு நம்ப முடியுமா அதுதான் உண்மையும் இந்த சைடு அந்த பாட்டியும் சொல்றா இந்த ட்வின் பிரதரோட பேரு யூட்டா அன்னைக்கு அவங்க எல்லாருமே ட்ரைனிஸ் கூட இருந்திருக்கான் அன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆச்சு தெரியல அந்த ட்ராஜரியும் நடந்திருக்கு ட்ராஜரியில அவரும் எந்த போயிட்டாரு அவ வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தா யாரும் பர்சனெல்லாம் வெளிலயும் வரது இல்ல அப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது யூட்டாவும் நம்ம கோக்குரோட ஃப்ரெண்டு தான் இந்த சைடு பென்னிக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்றீங்க கோக்குரு இவரு சொல்றது எல்லாமே உண்மையா அப்போ நீ தான் எல்லாரையுமே கொன்னியா சும்மா நின்று இருக்காத சொல்லு அங்க கோக்குருவாலையும் எதுவும் சொல்ல முடியல இங்க இந்த எபிசோட முடியுது நம்ம கோக்குரு தான் எல்லாரையுமே கொன்னானா சோ என்னதான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சொன்ன மாதிரி கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க எல்லாருமே அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கூடிய சீக்கிரத்துல பிப்டி கே அடிக்க போறோம் சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க மீதி யாருமே பண்றது இல்ல சரி ஏதோ ஒண்ணு எல்லாருமே சபஸ்கிரைப் பண்றேங்க இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சதுனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் வாட்சிங் சார் என்னரா